மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரும்பு பயிரில் வந்து உர மேலாண்மை ஏன்னா கரும்பு வந்து மிக முக்கியமான பணப்பயிரில் ஒன்று அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஒரு வருட பயிர் இப்போ வந்து ரெண்டு மாத பயிர் மூணு மாத பயிர்னா நம்ம என்ன உரம் வைக்கணும்னு தெரியும் இது வருடமுள்ள உள்ள பயிர் அதை வெட்டின பிறகு நம்ம மருதாமும் இரண்டு முறை மூன்று முறை வரக்கூடியது அதனால் வந்து கரும்பில் வந்து உரம் மேலாண்மை மிக முக்கியமானதுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உரம் போடும்போது என்ன ஆகுனா நல்லா நம்ம உழவு ஓட்டுவோம் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து இயற்கையில் வந்து மண்ணில் வந்து குறைஞ்சது வந்து பத்து டன்னு வந்து தொழு உரம் முக்கியம் ஏன்னா நம்ம என்னதான் வந்து நம்ம மற்ற உரங்கள் போட்டாலும் இயற்கையாக வரக்கூடிய இந்த தொழு உரம் ஆட்டு உரமோ மாட்டு உரம் அல்லது வந்து அங்கே இலைதலைகளை பிரித்து உள்ளே போட்டு நல்லா ஒரு இரண்டு மூன்று முறை வந்து உழவு ஓட்டணுங்க குறைந்தது மூன்று முறை உழவு செய்ய வேண்டும் இந்த மூன்று முறை உழவு செஞ்சுட்டு ஒரு பத்து டன்னு தொழு உரத்தை போட்டுட்டு நீங்கள் உளவு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரும்பு நடவு செய்யணும் கரும்பை நடவு செஞ்சுட்டு மொதல் தண்ணி பாய்ச்சணும் இப்போ வந்து கரும்பு நடவு செய்யும்போது இப்போ தொழு உரம் போட்டு நட்டுட்டோம் இப்போ என்ன உரம் அப்படின்னா வருடம் முழுவதும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பரிந்துரைக்குதுன்னா என்பிகே அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது நூற்றி இருபது தலைச்சத்து இருக்கணும் எண்ணு பாஸ்பரஸ் நாற்பது பொட்டாஸ் எண்பது இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கரும்புக்கு வந்து மொத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய உரத்தோட அளவு இதை வந்து இது என்பேன்னு சொல்லுவாங்க தலைச்சத்து மணிச்சத்து சாம்பார் சத்து இதில் வந்து நீங்கள் யூரியா சூப்பர் பொட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூடை யூரியா ரெண்டு மூடை

கொடுக்கக்கூடிய அளவு இது உங்களோட வளம் கம்மியானது அப்படின்னா நீங்கள் வந்து தலைச்சத்து பயிரை பார்த்துட்டு முத உரம் கொடுக்கும்போது பயிர் வெளியில் இருக்குது அப்படின்னா தலைச்சத்தோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஸோ நம்ம அதில் வந்து அரை மூட ஒரு மூட முன்ன பின்ன கூட்டிக்கிறது தப்பு கிடையாதுங்க இது வந்து ஒரு பொதுவான அளவு மூணு மூட யூரியா ரெண்டு மூட சூப்பர் பாஸ்ஃபேட்டு ஒரு மூடை வந்து ஒன்றரை மூட ஒரு மூட கிடையாதுங்க ஒன்றரை மூடை வந்து நியூரட் ஆஃப் பொட்டாஸ் கொடுக்கணும் இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மொதோ உரம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒன்னாவது மாதம் அதாவது முப்பது நாள் கழிந்த பிறகு மொத உரம் கொடுப்பாங்க அப்ப என்ன பண்ணணும்னா வந்து யூரியா யூரியா ஒரு மூடையும் சூப்பர் பாஸ்பேட் அரை மூடையும் பொட்டாஸ் மியுரடா பொட்டாஸ் வந்து அரை மூடையும் கொடுக்கணும் இதெல்லாம் கலந்து நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கக்கூடியது அந்த கொடுத்துட்டு உடனடியாக வந்து நம்ம தண்ணி கட்டணும் உரம் கொடுக்கும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம உரம் வந்து மண்ணிலே கிடக்குங்க ஸோ மண் வந்து அந்த பயிர் எடுத்துக்கிடணும் அப்படின்னா உரம் போட்ட உடனே நம்ம வந்து தண்ணி கட்டுறது மிக முக்கியம் அப்போ தான் அந்த உரங்கள் வந்து வந்து அழகாக வந்து மண்ணில் கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சி பயிரில் வந்து எல்லாதுமே வேர் எடுத்துக்கும் அதோடு இல்லாமல் திருப்பி ஒரு ஒரு வாரமும் அஞ்சு நாள் கழித்து பயிருக்கு உரம் கட்டுறது முக்கியமானது தண்ணி பாய்ச்சறது மிக முக்கியம் அதுக்கடுத்து ரெண்டாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வைக்கணும்னா ரெண்டாவது மாதத்தில் வைப்பீங்க அது எப்படி வைக்கணும்னா வந்து அதே வந்து யூரியா ஒரு மூடை சூப்பர் பாஸ்பேட்டு அரை மூடை ஆஃப் பொட்டாஷ் அரை மூடங்க இது வந்து அறுபதாவது நாள் அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கழித்து உரம் வைப்போம் மாதத்துக்கு ஒரு உரம் வச்சா போதுங்க இப்போ வந்து மூணாவது மாதம் மூணாவது மாதம்னால் யாரத்தால் வந்து தொண்ணூறு நாள் வருங்க தொண்ணூறாவது நாளில் வந்து என்ன உரம் வைக்கணும்னா யூரியா வந்து அரை வைங்க போதும் ஏன்னா அரை சூப்பர் பாஸ்பேட்டு அரை மூட பொட்டாசு அரை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா அரை மூட வச்சுக்கலாம் இப்போ வந்து அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் வைக்கிறீங்க இப்போ வந்து இந்த மூணாவது மாதத்தில் வந்து பாறை மச்சிருவீங்க இந்த மூணாவது மாதம் வந்து தொண்ணூறு நாள்ன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தது நல்லா பசுமை இல்லை அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பில் வந்து அயன் டெஃபிஷியன்ஸ் வருங்க இரும்புச்சத்து பற்றாக்குறை வரும் இரும்புச்சத்து பற்றாக்குறை நல்லா வெளிரி இருக்கும் இல்லைன்னா ஜிங்க் பற்றாக்குறை வரும் இந்த ரெண்டு பற்றாக்குறை வந்து மிக முக்கியமாக வந்து கரும்புல வருங்க ஸோ அப்போ வந்து என்னதுன்னா மூணாவது மாதத்தில் நம்ம வைக்கும்போது ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கும் ஜிங்க் சல்பேட் வந்து ஜிங்க் சல்ஃபேட் பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு ப்ளஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்பேட் வந்து பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு கலந்து நம்ம ரெண்டாவது உரம் வைக்கும்போது வச்சிட்டோம்னா வந்து அந்த வெளிறி இருக்கிறது ஒரு மாதிரி இலையெல்லாம் வந்து பழுப்ப மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் வந்து மாறிடும் இந்த இலை வெளிறி இருக்குது கரும்பை பொறுத்த வரைக்கும் இல வெளிறி இருக்குது மஞ்சளாக இருக்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஜிங்கு துத்தநாக குறைபாடு அப்படி இல்லைன்னா ஃபெரஸ் அதாவது வந்து நம்ம இரும்பு சத்து குறைபாடு இது ரொம்ப முக்கியங்க இரும்பு சத்தும் துத்தநாகமும் வந்து கரும்புக்கு வந்து மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்துங்க இதை ரெண்டே நீங்கள் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா வந்து மற்ற நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களையும் இது நல்லா எடுத்து கொடுத்துருங்க நீங்கள் அடுத்த அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் வந்து நீங்கள் உரம் வைக்கும்போது என்ன பண்ணுன்னா யூரியா வந்து அரை மூடை சூப்பர் பாஸ்பேட் வந்து அரை மூடைங்க பொட்டாஸ் வந்து அறமூட சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ அஞ்சாவது அஞ்சாவது மாதம் வரும்போது உங்களுக்கு வந்து பயிர் நல்லா பெருசாயிடும் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் தோகையெல்லாம் உரிப்பீங்க ஸோ அந்த தொகையை உரிச்சு கட்டிவிட்டு நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து அந்த தோகையை வந்து நீங்கள் உரிச்சிட்டு அதை வெளியில் போடாமல் வாய்க்காலிலேயே வந்து நீங்கள் தோகையை வந்து போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஈரத்தை பிடிச்சி கொடுக்கும் ஏன்னா தண்ணி இப்போ பாயுதுன்னா நம்ம வந்து கரும்பு வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கரும்பு நல்லா பெருசாகிடும் நம்ம உள்ளே பூந்து போக முடியாது அப்போ வந்து தோகையை நம்ம போட்டுட்டோம்னா அந்த வந்து நீராவி போக்கு குறைச்சி நம்ம வந்து எப்பயுமே வந்து வயலை வந்து ஈரப்பதமாக வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உரம் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உரம் தேவைன்னா பெருசாக தேவையில்லைங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவைன்னா வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து யூரியாவையோ அல்லது வந்து பொட்டாஸ் மட்டுமே போட்டால் போதும் அது தேவைக்கு ஏற்ப நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் வந்து பல்கலைக்கழகம் பரிந்துரை என்னென்னா வந்து என்பிகே வந்து நூற்றி இருபது நாற்பது எண்பது அதாவது மூணு மூட யூரியா ரெண்டு மூட பொட்டாசு ஒன்றரை சாரி மூணு மூட யூரியா ரெண்டு மூட சூப்பர் பாஸ்பேட்டு ஒன்றரை மூட பொட்டாசு இது போதுங்க இதுக்கு நமக்கு தேவைன்னா அதிகப்படியாக சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த அளவு போதும் இதோடு வந்து நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வந்து மைக்ரோபியல்னு சொல்லக்கூடிய வந்து நுண்ணுயிர்களோட சூ சூடோமோனாஸு ட்ரைகோடர்மா இந்த இதையும் சேர்த்துக்கலாம் அது வந்து எவ்வளோவ்ளோ சேர்க்குன்றது நான் அடுத்த ஒரு பதிவாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்